அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பித்தலாட்டத்தில் போட்டி, பயங்கரமான போட்டி. காலையிலேருந்து வாசித்தாங்க, வாசித்த ஒன்று ஒன்றுக்கும் திருப்பி வாசித்து இப்படி வாசிக்கக்கூடாது, இப்படி வாசிக்கணும், இப்படி செய்யணும்னு சொல்லி ஒவ்வொன்றா வாசித்து வாசித்து பித்தலாட்டங்களை பொய்ய இருட்டடுப்பை பண்ணோம். அப்புறம் சும்மா இல்லாமல் நம்மளை ஊசி பேத்தி விட்டு பெரிய கள்ள வேலையில் பெரிய கள்ள வேலைன்ற மாதிரி சொன்ன உடனே இதை விட பெரிய கள்ள வேலைலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஜைதுல் ஆபிதீன் அவருடைய கிளிப்பில் எடுத்து போட்டு குரான் ஹதீஸுக்கு முரண்படுமாங்கிற ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படுமாங்கிற பேசின அந்த அடிப்படைகளில் அவர் என்ன மாதிரிலாம் கள்ள வேலை பண்ணியிருக்கிறாரு, பொய் சொல்லியிருக்காரு, இட்டு கட்டியிருக்கிறாரு, இருட்டடி பண்ணியிருக்கிறாரு, கருத்தை மாட்டியிருக்கிறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபானம் சொல்லியிருக்கிறாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹா தவறான கருத்தை திணிச்சிருக்கிறாரு, இவ்வளத்தையும் பல ஆதாரங்கள் இல்லை, 2 நிமிஷம் கிளிப்பில் முடிச்சுட்டேன். 2 நிமிஷம் கிளிப்பு தான், அதில் பொய், புத்தலாட்டம், இருட்டடிப்பு, அபாண்டம், அடிப்படைக்கு மாற்றம், இருக்கிறத இல்லைங்கிறது மாற்றி சொல்கிறது, அவ்வளோத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நிரூபிச்சிருக்கிறோம். பித்தலாட்டத்தை இன்னும் பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. அதாவது இவங்க சில வாதங்களை வச்சாங்க, நாங்கள் மட்டுமா மறுக்கிறோம், இவர்களும் இமாம்கள் தானே மறுத்து இருக்கிறாங்க, உங்க அறிஞர்கள் கூட தானே செஞ்சிருக்கிறாங்க, வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டாங்க பதிலை கொடுக்கலாங்கிறாங்க. வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டாங்க பதிலை கொடுக்கல, ஏன் தெரியுமா? பொறுத்து வச்சு மொத்தமா அடிக்கிறதுக்கு தான், ஒரே நேரத்தில் மொத்தமா காலி பண்ணுவோம். இப்ப பாருங்க, பல்கினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, பல்கினி மறுக்கிறார், ஹதீஸை மறுக்கிறார்னாங்க. என்ன ஹதீஸ் மறுக்க, ஹதீஸுடைய அறிவு இருந்தா இப்படி பேசுவாங்களான்னு தெரியல. ஹதீஸுடைய அறிவு அடிப்படை தெரியாமல் பேசினா நம்மளை பார்த்து சொன்னாங்க, அவங்களுக்கு அடிப்படை தெரியுதா என்னன்னு தெரியல. பல்கினி ரஹ்மத்துல்லாஹி சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு சொன்னா, சொர்க்கமும் நரகமும் சண்டை போடுது அப்படின்னு சொல்லி வருது. அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய ஆளை போட்டுருவான், நரகத்துக்குரிய ஆளை போட்டுருவான். அதுக்கு பிறகு வந்து இந்த சொர்க்கத்துல இந்த நரகம் வந்து சொல்லுமா, ஹல்மி மசி ஒன்னு அல்லாஹ் கேட்பான், உனக்கு இன்னும் வேணுமான்னு கேட்பான். அப்ப வந்து அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்துக்காக ஆமான்னு சொன்ன உடனே நரகத்துக்காக வேண்டி ஒரு படைப்பை படைத்து அதுல போடுவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய காலை வைப்பான், அதுக்கு அந்த காலை வச்ச பிறகுதான் போதும் போதும் சொல்லும் இந்த நரகம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. ஆனால் இந்த சம்பந்தமாக வரக்கூடிய இவங்க சொன்னது அந்த அறிவிப்பு, இந்த அறிவிப்பை தான் பல்கினி மறுக்கிறாரு. ஏன் மறுக்கிறாருன்னு கேட்டா, இது சம்பந்தமாக சொர்க்கம் நரகம் வாதிடுறது சம்பந்தமாக பல்வேறுபட்ட அறிவிப்புகள் வருதுங்க. பல்வேறுபட்ட அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டா, சொர்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு படைப்பை படைப்பான், சொர்க்கத்திற்காக வேண்டி ஒரு படைப்பை படைப்பான் என்று பல அறிவிப்புகள் வருது. அதே சொர்க்கத்திற்காக ஒரு படைப்பை படைப்பான் என்றும், மற்ற அறிவிப்புகள்ல நரகத்தை அதிகமாக எனக்கு வேணும்னு சொல்லும் போது பாதத்தை வைப்பான் என்று வந்த பிறகு போதும் போதும் என்று நரகம் சொல்லும் அப்படின்னு வருது. அப்ப பல்கினி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த அறிவிப்பு மத்த சஹியான அறிவிப்புக்கு, சஹியான அறிவிப்புக்கு முரணா இருக்க, அப்படி இருந்தா ஹதீஸ்கால் இல்ல ஷாதுன்னு மௌலூன்னு சொல்ல மாட்டாங்க. மௌலூன்னு சொன்னாங்கன்னா ஹதீஸ்கால் அறிவில்லைன்னு அர்த்தம். ஹதீஸ் சஹீன்னு சொல்றதுக்கு 5 நிபந்தனை இருக்கு நம்மள. அதுல ஒரு நிபந்தனை என்னன்னா, சஹியான அறிவிப்புக்கு முரணாக இருக்க கூடாதுன்றது ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனைக்கு மாற்றமா இருக்கிறதுனால அந்த ஹதீஸ அப்படி நிபந்தனைக்கு மாற்றமா, சரியான அறிவிப்புக்கு மாற்றமாக இருந்தால் அதை மௌலூன்னு சொல்ல மாட்டாங்க, அதை அவங்கள ஒத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட மற்ற அறிவிப்புகள் எல்லாம் நரகத்திற்காக வேண்டி ஒரு படைப்பை படைப்பான் என்று வரல, அல்லாஹ் பாதத்தை வைப்பான் அது போதும் சொல்லும்னு வருது. இந்த அறிவிப்புல வந்து இப்படி வருது. அதனால பல்கின் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த அறிவிப்பை மறுக்கிறாங்க. இப்ப மறுக்கும் பொழுது கூடுதல் ஆதாரமாக இவங்க சொன்னாங்கல்ல, நாங்க ஹதீஸை மறுத்து விடுவோம், அதுக்கு பிறகு நிறைய வாதங்களை லாஜிக்க ஒப்புனாங்கல்ல, அந்த மாதிரி பல்கின ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு வாதத்தை வைக்கும் போது மேலும் கூடுதல் தகவலாக, இந்த ஹதீஸ் வந்து கைர் மஹ்ஃபூல், இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட ஷாதான ஹதீஸ் அப்படிங்கிற ஆதாரம் சொல்வதற்காக வேண்டிதான். வலா யஸ்லிமு ரப்புக்காக தான், அல்லாஹ் அநியாயம் பண்ண மாட்டானே. நரகத்துல ஒரு படைப்பு அல்லாஹ் போடுறான்னு சொன்னா, அப்ப படைச்சு எப்படி அல்லாஹ் போடுவான், அவனை உலகத்துக்கு அனுப்பல, நல்லது கெட்டதை பண்ண விடல, சான்ஸ் கொடுக்கல, தபகுரு படைச்சு அப்படியே நரகத்துல போடுவானா எப்படி அப்படின்னு சொல்லி பல்கின ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, குரானுக்கு முரணாக வந்துச்சுன்ற வாசல் எங்க வருது? ஒண்ணு. ரெண்டாவது, குரானுக்கு முரணாகன்றது மட்டும் இல்ல, அது மௌலூன்னு என்று சொன்னாங்க இமாம்கள். அதான் சொல்லிட்டு இருக்கீங்க, குரானுக்கு முரணாக வந்தால் அது நபி சொன்னது இல்லை அப்படின்னீங்கல்ல, எங்க வாசகம் பொய் தானே, பித்தலாட்டம் தானே, குரானுக்கு முரணுன்ற வாசகமும் இல்ல அதுல, முரண் அது வந்து இட்டு கட்டப்பட்டதுன்னு பல்கினி சொன்ன மாதிரி இவ்வளவு பில்ட் போட்டீங்களே, குசுனாய் போயிருச்சு, சவுண்டு பெருசா இருக்கு, சவுண்டு பெருசா இருக்கு, மேட்ரு ஒண்ணு இல்ல, சப்புன்னு போயிருது. காலையில இருந்து நான் திருத்தி கொடுத்து திருத்தி கொடுத்து எனக்கு டயர்ட் ஆயிருது, ரொம்ப இந்த விஷயம் கஷ்டமா இருக்கு. அதனால வாதத்தை வைக்கும் போது ஒழுங்கா வைங்க,
இன்னொன்னு பாருங்க, நம்ம மேட்டர் கேட்டோம், மாலி கிராமத்துள்ளாலையும் மறுப்பீங்களா? மாலி கிராமத்துள்ளாலை சம்பந்தமாக நீங்க வச்சது என்ன? குழந்தை சம்பந்தமா ஒரு குழந்தைக்கு அச்சு செய்யலாமா சம்பந்தமாக வச்சீங்க, கொடுத்தது என்ன தெரியுமா? ஹசாமியாவுடைய செய்தியை கொடுத்துருக்கீங்க. ஒரு வயதானவருக்கு தன்னுடைய தந்தைக்கு அவரால் ஹஜ்ஜு செய்ய முடியலன்னு ஒரு பெண்மணி வராங்க, அந்த ஹசாமியா செய்தியை கொடுத்தது நீங்க. ஆனா வாதம் காலையில வச்சது என்ன? காலையில வச்ச வாதம் என்ன? ஒரு குழந்தை சம்பந்தமாக உள்ள வாதம் வச்சீங்க, அந்த பதிவை தரணும். அதனால கொடுக்கறத எதை கொடுக்கறதுன்னு பாருங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த ஹசாமியா மேட்டர் வாதமா வச்சீங்கன்னா நான் பேசுவேன், அது வாதமா வச்சீங்கடா அதுக்கும் பதில் வரும். ஆனா அந்த பதிலும் உங்களுடைய அறியாமையை காட்டும், உங்களுடைய பிதலாட்டத்தை காட்டும், உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உசூல் ஹதீஸ் தெரியலங்கிறத காட்டும், எந்த அளவுக்கு வாசிக்க முடியாம இருக்கிற வாசகங்களை இருக்கடிப்பு செஞ்சீங்கன்றத காட்டும். உங்களுடைய பித்தலாட்டத்தை காட்டுறதுக்கு தான் எங்க சைட்ல இருந்து அங்க நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க சைட்ல இருந்து நாங்க வைக்க வேண்டிய பாயிண்ட் எல்லாம் அங்கிருந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்து, இதுவரை இந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் இப்படி என்ன பித்தலாட்டக்காரன் சொல்லு அப்படின்னு சொல்லாம சொல்லக்கூடிய வாதமாக அந்த வாதம் இருக்கு. அதை பாக்குறோம். அதுக்கடுத்து பாருங்க, உசூலு சரகசு, இந்த உசூலு சரகசு, உசூலு சரகசு அதுல வந்து ஹனஃபி மத அந்த அவருடைய உசூல்ல அவங்க குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்டு மறுத்தாங்களாம். மறுத்தாங்க எங்க வருது? நீங்க சொல்ற மாதிரி குர்ஆனுக்கு ஹதீஸ் முரணாக வருது, அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், அது பொய், நபி சொல்லல, காட்டுங்க பகலா வாசகத்தை காட்டுங்க, முடியாது பொய் பித்தலாட்டம் அவ்வளவோ. அப்போ வந்து பித்தலாட்டம் பண்ணி ஹதீஸ் எல்லாம் அப்படி அந்த கொடுத்த கிட்ட வாசகமே இல்லை, பார்த்தீங்களா குர்ஆனுக்கு முரண் பதில் சொல்லவில்லை. இருந்தாலும் சொல்றதுக்கு உள்ள ஒண்ணுமே கிடையாது. வாசிக்கிற பாருங்க, வரக்கூடிய செய்தி இருக்குல்ல, இதை காட்டிலும் பலரால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி அதை கவனிப்பதுதான் ஏற்றம். இது எல்லாரும் ஒத்துக்கொள்றது தானே? ரெண்டு ஆதாரம் கிடைக்குது, ரெண்டு ஆதாரத்தில் எது பலமான ஆதாரமோ அதை எடுத்து தான் அமல் செய்யணும். இந்த உசூலுக்கு நீங்க மாத்தமா இருக்கீங்களா இல்ல ரெண்டுமே எடுத்துக்கணுமா? ரெண்டு ஆதாரம் வந்தால் ஒரு ஆதாரம் ஒரு ஒரு ஒருத்தர் வழியாக வருகிறது, இன்னொரு ஆதாரம் பலரின் வழியாக வருது. அதான் சொல்றாரு, பியாட்டிபாரி அந்நக்கலில் முத்தவாத்திர், பலரால் அறிவிக்கப்படுகிற அந்த நக்கலின் மூலமாக உள்ளதை கவனிப்பதை கொண்டு ராஜாகும் ஏற்றமானதாக ஆகும் சொல்லி சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. என்ன உதாரணம் காட்டுறாங்க? இந்த ஆண் ஒரு மறை உறுப்பை தொட்டுட்டு, ஆண் வந்து தன்னுடைய மறை உறுப்பை தொட்டுட்டா முழு வந்து முறியும் சம்பந்தமாக ஒரு செய்தி வருது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது ஒரு செய்தி வருது, குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன அய்யத தஹரு, சுத்தப்படுத்துவதற்காக வேண்டிய ஆண்கள் சில ஆண்கள் விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுத்தப்படுத்துவதற்குன்னா சிறுநீர் கழிப்பதை சுத்தப்படுத்த, இஸ்திஞ்சா துப்புரவு செய்வதை பத்தி பேசுது. அப்ப துப்புரவு செய்வதுனா என்ன? அந்த உறுப்பை தொட்டு தான் கழுவுவோம், அந்த உறுப்பை தொட்டு கழுவும் போது சுத்தம் ஏற்படுகிறது. அந்த சுத்தத்தை விரும்புகிறார்கள் சில ஆண்கள், அப்படி அவர்கள் விரும்புவதை பிரியப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை தொட்டா எப்படி நஜிஸ் ஆகும்? குர்ஆன் சொல்லுது அதை துப்புரவு செய்தால் சுத்தப்படுத்தினால் அது சுத்தமாகும், அதை விரும்புகிறார்கள் குர்ஆன் சொல்லுது. அப்ப ஹதீஸ் சொல்லுது அதை தொட்டா வந்து என்ன ஆகும், நீங்க ஒது முறையும் தொட்டா வந்து ஒது செய்யணும்னு ஹதீஸ் சொல்லுது. அப்ப குர்ஆன் தான் வந்து வலுவான ஆதாரம், ஒற்றைப்படையாக வரக்கூடிய ஹதீஸை விட குர்ஆன் தான் பலமான ஆதாரம், குர்ஆன் எடுத்துக்கோங்கிறாங்க. இது எல்லாரும் சொல்றது தானே, இது இப்படித்தான் எடுத்துக்கிறோம். அப்ப குர்ஆன் பலமான ஆதாரமாக சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளணும், ஹதீஸ வந்து மறுக்கல. மேட்ரு என்னங்க, ஹதீஸ மறுத்தாங்கங்கிறீங்க, பித்தலாட்டம் இது, இட்டு கட்டப்பட்டதுன்றீங்க, குர்ஆனுக்கு முரண் சொன்னாங்கங்கிறீங்க, குர்ஆனுக்கு முரண் சொல்லி இவங்க மறுத்ததாக வரல, இந்த கருத்து முரணாக வருகிறது. அதனால் குர்ஆனுடைய கருத்தை எடுத்துக்கொள்கிறோம், ஹதீசுடைய கருத்தை விடுகிறோம். உங்களை மாதிரி மடியப்படுத்தாங்கன்னு மறுக்கல, உங்களை மாதிரி அந்நியர்களுடைய வீட்டுக்கு புருஷன் இல்லாம நுழைச்சிட்டாங்கன்னு சொல்லி மறுத்தாங்களா? ஹதீஸ்ல இல்லாத வசனத்தை சொல்லி மறுத்தாங்களா? இந்த மாதிரி ஆபாசமாக சித்தரிச்சு மறுத்தாங்களா? அசிங்கமாக சொல்லி மறுத்தாங்களா? வேப்பத்துடைய வடிச்சு எடுத்து அப்படியெல்லாம் செய்து வருதுன்னு சொல்லி மறுத்தார்கள் இந்த ஹதீஸ? பித்தலாட்டம் யாரு பண்றது? காலையில இருந்து பித்தலாட்டத்தை பண்றத ஒண்ணு ஒண்ணா உரிச்சு காட்ட வேண்டியதா இருக்கிறது. அப்ப இந்த உசூல் மேட்டரும் ஒண்ணுமில்லாம போயிருச்சு. அடுத்து இதை விட மேஜர் பித்தலாட்டம் பாருங்க, பதாயு சொனாயோ, பயங்கரமான வாதம் வச்சாங்க, வாசிச்சது ஒண்ணு ஆதாரம் காட்டினது ஒண்ணு. அதாவது ஒட்டகத்தனுடைய கறி சாப்பிட்டா அதுல இருந்து ஒது செய்யணும்னு ஹரிசு வருது அப்படினால போட்டாங்க. இவங்க வாசிச்சதை அதுக்கு அடுத்து கீழே வேற ஒரு செய்திக்கு வாசிக்கிறாங்க, அது என்ன? தெளிவா விளக்குங்க, நீங்க வாசிச்சதுல முரணா இருக்கிற மாதிரி இருக்கு,
தெளிவாக திரும்ப வாசிச்சு என்ன சொல்ல வரீங்கன்ற தெளிவா வாசிங்க. ஏன்னா நீங்க ஹைலைட் பண்ணி கொடுத்த அண்டர்லைன் பண்ணி கொடுத்ததுல ஒரு வாசகம் மேல இருக்கு, கீழே வந்து வேறு சம்பந்தமாக வேறு ஹதி சம்பந்தமாக காரணம் சொல்லியிருக்காங்க. அதனால அது ரெண்டும் இணைச்சு எப்படி நீங்க விளக்கம் சொல்ல வரீங்க? இந்த இடத்துல ஹதீஸை மறுத்தார்கள், அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் இமாம்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்ற கருத்து எங்க வருது? அந்த ப்ரூஃபே நீங்க காட்டணும். அப்ப பதாயி சொன்னாங்க மாற்றம் ஒண்ணுமில்லாம புஷ்பகரமா போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ராசி சொன்னார்கள், ராசி எப்படி பண்ணார்கள் அப்படின்னு கேட்டாங்க. ராசி மேட்டர்ல என்னன்னு கேட்டா, ராசி இமாம் வந்து இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூணு போய் சொன்னாங்கன்ற ஹதீஸ் வருதுல, இத சில பிதாத்துவாதிகள் தர்க்கவாதிகள் அவங்க என்ன இது வேற இடத்துல அவங்க சொன்ன அந்த ராஜ மேட்டர் வந்து இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூணு போய் சொன்ன மேட்டர் வந்து இன்னொரு இடத்துல வருது. அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக வர்றதுனால அது இதுக்கு விளக்கமாகவும் இருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். இன்னொரு இடத்துல எப்படி வருது, நீ அறிந்துகொள், சில பிதாத்து இந்த தர்க்கவாதிகள் எல்லாம் பிதாத்துவாதிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூணு போய் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டும் ஒரு ஹதீஸ் வருவதாக சொல்றாங்க. அவங்க எந்த கருத்துல சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய் தான் சொன்னார்கள் என்ற கருத்தில் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்துல ராஜிமாம் கருத்து சொல்றாங்க, நபியை பொய்ப்படுத்துவதை விட எது இந்த கருத்துல வச்சுட்டு இப்ப ராஜராமத்துல சொல்றாங்க, யா மிஸ்கீன் அட மிஸ்கீன மத்தவங்களை சொல்ல இதுல சொல்றாங்க, அதை கபில் நாகு அதை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா இப்ராஹிம் நீ சொல்ற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லல, அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனா இந்த மாதிரி பொய் சொல்றன்னு வைக்கிறியே, உனக்கு இப்படி வச்சா எப்படி மறுப்பு கொடுக்கறாங்க? இப்படி நீ ஒத்துக்கிட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொன்னார்கள் என்று அதை ஒத்துக்கொண்டால் அறிவிப்பாளர்களை பொய்ப்படுத்தினதாக உள்ள சட்டமாகி போயிரும். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே உரியது. அதாவது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை இங்கே நம்ம பண்ணிக்கிறோம். அந்த சகதி அந்த சைடில் உள்ள இருக்க இந்த துப்பி போட்ட சகோதரர் வந்து எதிர்த்தரப்பு தான், நம்ம சகோதரன் நினைச்சிட வேணாம் சரியா? நம்ம வைக்க வேண்டிய வார்த்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபியை கொண்டு வச்சு, ஆமா மறுக்கத்தான் செய்தார், சரி மறுத்துட்டார்ல முடிஞ்சு வச்சுல, ஏன் மறுத்தார் தெரியுமா? விளக்கம் எதுக்கு? இன்னொரு ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கிறது, அதே நேரத்தில் வலா எழுதி முரப்புக்காக தான் அந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா இருக்கு, அதனால மறுத்தார் அப்படின்னா, அப்ப மறுத்தார் என்பதுதான் நாங்க மறுக்கிறோம், அதனால நாங்க காப்பின்றதுனால பெரிய குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டு இருந்தீங்க, மிகப்பெரிய பாரதூரமான விஷயமாக இதுவரைக்கும் எத்தனை வருட காலங்களாக யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை இவர்கள் புதிதாக கண்டுபிடித்து சொல்லுகின்றார் என்றுதானே எங்க மேல அவதூறு அள்ளி போட்டீங்க. இப்ப குல்கீனி ராமத்துல்லாயின் சொல்லி வந்துருச்சு, வாயிலிருந்து வந்துருச்சு, நல்லா வரவழைச்சிட்டான்ல, இதைத்தான் சொன்னோம். அப்ப என்னன்னா அதுல பில்டப் வேற லேட்டா வரும், மொத்தமா அழுகுமதில்ல அந்த மாதிரி அள்ளி போட்டீங்கன்னா இப்படி ஒரு அஞ்சு கிளிப்பிங் இருந்தா போதும் அழுகுமதில்ல. இதை போட்டு காமிச்சாலே எத்தனை மக்கள் இப்ப அணி அணியாக அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த ஏகத்துவத்தின் பக்கம் வரப்போகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எல்லாம் ஏற்படுத்துகின்றான், அவர்களுடைய வாயிலிருந்தே வருது. அதே மாதிரி பாருங்க, அது வந்து குர்ஆனுக்கு முரண்னு மறுத்தாரா கேள்வியை பாருங்க. அதாவது நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், என்ன சொல்றோம், இந்த மாதிரி வந்துகிட்டு பெரிய அயோக்கிய பையன் இவன் என்ன செஞ்சிருக்கிறான், 10 மாடி ஏறி பால்கனி வழியா குதிச்சு 100 பவுன பீரோல இருந்து எடுத்துட்டு இறங்கி ஓடி இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். உடனே ஒருத்தர் சொல்றாரு, நான் சொல்றேன் கொள்ளைக்கார பயலா அப்படின்ற, பித்தலாட்டக்காரனே கொள்ளைக்காரன் என்று நான் சொல்லவில்லையே, கொள்ளைக்காரன் என்று நான் சொன்னேனா, நான் அழகான முறையில் பால்கனியில் ஏறினான், உள்ளே இறங்கினான், 100 பவுன் எடுத்தான், அழகிய முறையில் நடந்து சென்றான் என்று தான் நான் சொன்னேன். நான் திருட்டு பையன் எங்க சொன்னேன், நான் சொல்லாத விஷயத்தை எட்டுக்கட்டலாமான்னு ஒருவர் கேட்டால் அவர் எப்படிப்பட்ட அறிவாளி அந்த மாதிரிதான் இவரும் கேட்கிறார். நேரடியா இந்த திருமறை குர்ஆனுக்கு முரணாக இருக்குன்னு மறுத்துட்டாரு, மறுத்தன குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி மறுத்தாரா, இந்த வாசகம் இருக்கின்றதா அப்படின்னா, அப்ப இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் என்பதை விளங்கிக்கிறீங்க. ஒண்ணு, ரெண்டாவது குரங்கு மேட்டரோட நிப்பாட்டினோம்ல, குரங்கு வந்து இந்த மாதிரி உபச்சாரம் பண்ணதாகவும் பொம்பளை குரங்கு, அந்த பொம்பளை குரங்கு எல்லா குரங்குகளும் சேர்ந்து கல்லறி தண்டனை கொடுத்து அந்த சட்டத்தை நிறைவேற்றியதாகவும் புகாரில இருக்கின்றது, புகாரில தெளிவா இருக்கின்றது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, புகாரி இமாம் இதை பதிவு செய்தனால் மானம் கட்டவர் அவரை சொல்லல, அவர் பதிவு செய்த எல்லாத்தையும் நம்பல, அவர் வந்து அறிவிப்பாளர் வழியாக எது ஆதாரப்பூர்வமான அவர் கிடைக்கல பதிவு பண்ணுவாரு, பத்துவா கொடுத்தாரா இந்த மாதிரி வாங்கப்பா பாலையில குடிக்கணும்னா வாங்கடா போய் இந்த மாதிரி வரிசையா போய் குடிச்சிட்டு வாங்க என்று சொன்னாரா?
அப்படி சொன்னால் தான் அவர் மானம் கெட்டவர். சரியா? அந்த மாதிரியான ஒரு அவதூறு நாங்க அவர் மேல சொல்லவில்லை. அப்ப புகாரி இமாம் வந்து இப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டும் என்றால், குரங்கு ஹதீஸ புகாரி இமாம் நம்பி இருக்கிறார், அந்த அடிப்படையில் அமல் செய்திருப்பார். அவரு அவருடைய வேலை வந்து ஹதீஸ்களை தொகுக்கிறதோட எந்தெந்த குரங்கு உபச்சாரம் பண்ணு தேடி அலைஞ்சுகிட்டே இருப்பாரு. சொல்லுங்க, குரங்கு எப்படி உபச்சாரம் பண்ணும், குரங்குக்கு திருமண பந்தம் இருக்கின்றதா, குரங்கு வந்து எப்படி வந்து புருஷன் குரங்கு எது பொண்டாட்டி குரங்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அப்ப கள்ளக்குண்டை எரியறதா இருந்தா அப்ப குட்டா வந்து குரங்கு கல்யாணம் முடிச்சு மாறு குடுத்துன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க, அதுவும் புகாரி மாமுடைய சரத்துல இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. சரியா? அப்ப எவ்வளவு பெரிய பாரதம்? அப்ப என்ன அர்த்தத்துல சகோதரர் சொன்னார், ஐசர் சொன்னாருன்றதை விளங்கிக்கிறீங்க. திருப்பி விட்டு சிண்டு முடியற வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அடுத்து இறுதியா பேசியவருக்கு நாம ஒரு அறிவுரையா சொல்லிக்கிறோம். எந்த நிலைப்பாட்டுல பேசுறீங்கிறது உங்களுக்கு தெரியுதா? எங்களுடைய நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வகையில உங்களுடைய இறுதி பேச்சு இருந்துச்சு. இரு ஆதாரங்கள் வருகிறது, ஒன்று வலிமையான ஆதாரமாக இருக்கிறது, பல பேர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு ஆதாரம் அதற்கு முரணாக வருகிறது, அது குறைந்த நபர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது எதை எடுக்க வேண்டும், எதை எடுப்பது நியாயம், வலிமையான ஆதாரமாக எது இருக்கிறது அதை தானே எடுக்க வேண்டும், குரான் தானே வலிமையானது அதைத்தானே எடுக்கணும், ஓரிருவர் அறிவிக்கிற செய்தி அதுக்கு மாத்தமா இருக்கும்போது அதை மறுக்கத்தானே வேணும். இவ்வளவு அழகான வாதம், உங்க நிலைப்பாடு என்னன்னு தெரியலனா கொஞ்சம் திரும்பி பாருங்க, பேனரை பாத்துங்க. ஆஹோ, ஓ நம்ம தலைப்பு இந்த தலைப்போ, ஆனா தலைப்பு சொல்லாம கூட்டு வந்துட்டாங்களா, என்ன நிலைப்பாடுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல மேற்கொண்டு நம்ம சொல்கிற எல்லா அடிப்படையும் சொல்லிட்டு அது அந்த செய்தியை, அந்த செய்தியை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கலாம் இல்லையா, ஏற்றுக்கொள்ளவில்லையா. லூசுங்கிறதுக்கும் கிறுக்கங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் கிறுக்கல் என்று தான் சொன்னேன், உன்ன என்ன லூசுனா சொன்னேன், பொது விஷயம் கூட இல்லாமல் உளறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் இந்த சபையில தெளிவுபடுத்தியிருக்கிறான். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கதீம் இப்படி விமர்சிக்கிறனால அடுத்து அவங்க பேச மாட்டாங்க. அவர் ரொம்ப ஆய்வு பண்ணி அவரே சொல்றாரு, நான் எவ்வளவு ஆய்வு பண்ணி எப்படி திருத்தி கொடுக்கிறேன், ஆய்வு லட்சணம் தெரியுது. நாங்க ஒரு வாதம் எல்லாத்தையும் படித்து படித்து தெளிவாக வைத்திருக்கிறோம், திரும்ப படிச்சு காட்டு, ஏன் படிக்கும் போது கவனிக்கலையோ, பதில் சொல்றானா என்ன? முன்னுக்கு பின் முரணா, நீ நாங்க வைத்த வாதம் வச்சிட்டோம்ல, தெளிவாக படித்து காட்டி நாங்க என்ன உளறணும், என்ன நீ உளறுகிறாய் என்று தெளிவாக வைக்க வேண்டும். அப்ப அது வேகமா நாங்க பதில் சொல்லிட்டோம், பதில் சொல்லிட்டோம், இது என்ன பதிலா? இது முருங்க கொப்ப கொண்டு என்ன செய்றீங்க, முட்டு கொடுக்க பாக்குறீங்க. சரியா? பதில் எல்லாமே உளறதாகத்தான் இருக்கிறது, அதையும் இங்க தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். ஒண்ணுமே சொல்லாம பதாயு சனாலிக்கு சம்பந்தமா வாதமே வைக்கிற, நீங்க ஒண்ணு சொன்னீங்க அது என்னன்னே எனக்கு தெரியல, புரியல. இப்ப நான் பதில் சொல்லிட்டேன், இந்த வாதமும் புஸ்வானமாகி விட்டது. அடப்பாவியல், இப்படி ஒரு வாதமா? நீங்க வாதம் வச்சீங்க, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, புரியல, தெரியல புரியலன்னு பதில் வச்சாச்சு. இல்ல, இது ஒரு பதிலாம், புஸ்வானமாகி விட்டது. இந்த நிலையில தான் அவங்களுடைய வாதம் இருக்குங்கிறத அவங்களோட வந்த மக்களாவது விளங்கி பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க சோழர்களே, அந்த பூனை நாய் மேட்டரை வந்து பிஜே வந்து ரெண்டையும் வந்துகிட்டு இதுல இல்லாத சொல்லிட்டாரு, பாத்தீர்களா எப்படி இருட்டடிப்பெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, அதாவது ஒரு செய்தியை சொல்லும் பொழுது இப்படி வந்து ஒரு பூனையா நாயான்றது வந்து குழப்பம் வந்துருச்சான், பாத்தீர்களா சதி செய்து விட்டார், இருட்டடிப்பு செய்து விட்டார் அப்படின்றாரு. அது பூனையா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், குரங்கா கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. விஷயம் என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை மறுத்தார்களா இல்லையா, அதுதான் மேட்டர். இதுல அபூ ஹுரைரா சொன்னதை மறுத்தாங்களா இல்லையா, இதுதான் இங்க மேட்டரே ஒழிய. அதுல வந்து பூனன் வந்துருச்சு, நாயன் வந்துருச்சு, நல்ல வேலைக்கு நாய் வந்து நொண்டிக்கால் நாயன் வந்துச்சா இல்லையா, நல்ல நாயன் இருக்கா இல்லையா, இப்படி கேள்வி கேட்காம விட்டீங்கள, இது இருட்டடிப்பா அப்படின்னு நீங்க வந்து இட்டு கட்டுறீங்க. இப்ப நான் போடுறேன் பாருங்க, இது பிஜே இல்லாத அவையில வந்துகிட்டு அவர் மேல போட்டு விடுறீங்க. சரி ஓகே, உங்க வந்து உங்க பெருந்தலைவர் முன்னாடியே வந்து பிஜே ரெண்டு நாள் வச்சு கேட்டார்ல ஒரே விஷயத்த, எத்தனை கிளிப்பிங்க, அதாவது அபு தாலிப் அவர்கள் வந்து காஃபிர், அவர் முஷ்ரிக்காவே மூத்தா போயிட்டாருன்றதுதான் நிலைப்பாடு, சரியான கொள்கை அது. சரியா? இத வந்து பொய்யா, என்னது இப்னு அசாகிர்ல இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, புகாரில இருக்கு, என்ன இருக்கு, அவர் முஸ்லீம்ல இருக்கு என்று சொல்லி இருட்டடிப்பு பண்ணி பேசினாரா இல்லையா, இது ஹதீஸ்ல செய்யக்கூடிய கள்ள வேலையா இல்லையா? போடுங்க கிளிப்பே போடுங்க. பண்பாட்டோடு
அந்த இபுன் அசாகிரனுடைய அரபு வாசகத்தை போடுங்க. இபுன் அசாகிர்ல கஃபரல்லாஹு லஹு அப்படின்னு வந்துருச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். இன்னல்லாஹு லா யஃபிரு யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் வந்து தான் நாடியதை எல்லாத்தையும் மன்னிச்சிருவான், ஆனா ஷிர்க மன்னிக்கவே மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வரல்லாஹு என்று சொல்லி துஆ செய்கின்றார்கள் என்றால் யாருக்கு மன்னிப்பு கேட்பார்கள்? பயங்கரமா பேசினாரு. என்ன வருது? அதுக்கு கீழேயே அந்த அதுக்கு அடுத்து அபுதாலிபா பாவமனை தேடி கொண்டிருந்தார்கள். இறுதியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பின்வரும் வசனத்தை நபியிடம் ஓதி காட்டினாங்க. என்ன வசனம்? இணைகற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னரும் அவர்கள் நெருங்கிய உறவினரே ஆனாலும் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டவருக்கும் எந்த நபிக்கும் தகாது. அத்தோபார 113 வசனம். இப்போ அசாக்கின் ஆதாரம் காட்டினீங்கல்ல அபுதலாயில் அவர்களே, அவங்களை பார்த்துதான் நான் கேட்கிறேன். நீங்க வந்து ஆதாரத்தினுடைய தந்தையா இல்லது சேதாரத்தினுடைய தந்தையா? இருட்டடி பண்ணீங்களா இல்லையா? இத ரெண்டு நாளா பிஜே அவர்கள் இவங்க முன்னாடி வச்சு கேட்டாங்களே. ரெண்டு நாளா வாயை பொத்தி இருந்தீங்களே, வாயை துறக்கலையங்க. இது இருட்டடிப்பு இல்ல? இது அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டுறது இல்ல? இது அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துறது இல்ல? அப்ப இந்த மாதிரி இருட்டடிப்பு செய்யக்கூடியவரை நம்ம கல்லவில வந்துடுவோம். பூனையா நாயான பஞ்சாயத்தை வாங்க, அது பூனையா பேசி தீர்த்துக்குவோம். அதை விட்டுட்டு இப்படி போகக்கூடாது. அடுத்து அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம ஏராளமான சான்றுகளை எடுத்து வைத்து குரானுக்கு முரண்பட்டால், நபி சொன்னதா குரானுக்கு முரணாக நபி சொன்னதாக வந்தால் அது நபி சொன்னதே கிடையாது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை எடுத்து வைச்சோம். எந்த ஒரு சான்றுக்கும் உருப்படியான பதிலை அவர்கள் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. இங்கே மிக தெளிவாக குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தி அது நபி சொன்னது கிடையாது என்பது தௌஹீத் ஜமாத் புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது. முன்வாழ்ந்த எத்தனையோ அறிஞர்களுடைய நடைமுறையில் உள்ளதுதான் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாங்கள் எடுத்து வச்சோம். அல்ல பாருங்க, இன்னொரு செய்தி, ஒரு செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டது. ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா அவர் குடும்பத்துக்காரங்க அழுதான், இறந்து போன ஆளுக்கு வேதனை செய்யப்படும் அப்படி ஒரு செய்தி வருது. இந்த செய்தி உமர் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரியில் 1290, 1292, 1304, அதுபோன்று முஸ்லீம்ல 1688, புகாரில 3979, முஸ்லீம்ல 1687, 1689, அதுபோன்று முஸ்லீம்ல 1690, 1691, முஸ்லீம்ல 1692, புகாரில 1691, இப்படி பல இடங்கள்ல இந்த செய்தி வருது. ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா குடும்பத்துக்காரங்க அழுதான், இறந்தவருக்கு வேதனை செய்யப்படும். இமாம் ஷாஃபி அவர்கள் இதனை மறுக்கிறாங்க. இஃதிலாஃபுல் ஹதீஸ் அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்டது, ஷாஃபி இமாம் உடைய நூல். அவங்க சொல்றாங்க, வமா ரவத் ஆயிஷத்து அன் ரசூலில்லா அஷ்பஹ யகூன மஹ்ஃபூதன் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அவங்க இதை மறுத்து அறிவிக்கிறாங்க. அதுதான் நபி சொன்னதாக வரக்கூடிய சரியான செய்தியாகும். இதன் அடிப்படையில் பி தலாலத்தில் கிதாப், குரானுடைய ஆதாரத்தின் அடிப்படையிலும், சும்ம சுன்னா நபி வழியின் அடிப்படையிலும் இதுதான் சரியானதாகும். அப்ப கேக்குறாங்க, குரானுடைய ஆதாரம் எது? சாஃபி இமாம் சொல்றாங்க 664, வலா தஸிரு வாஸிரத்தும் மிஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார்கள் அப்படின்னு குரான்ல இருக்குது. அப்போ குடும்பத்துக்காரங்க அழுதா அது அவங்க செய்யக்கூடிய பாவம், பாவம் என்று வைத்துக் கொண்டால் அது எப்படி இறந்தவருக்கு வேதனை அதிகரிக்கப்படும்? அவங்க செய்த பாவத்துக்கு இறந்தவர் எப்படி தண்டிக்கப்படுவார்? அது போன்று